ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் தமிழ். நான் உங்கள் ஷான். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலி வி ஆர் கோயிங் டு அன்லாக் த கிராண்ட் வார்டன் ஸ்கின். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம வார்டன் மாஸ்டரோட ஸ்கின்னை இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10 பாயிண்ட் எடுத்தாலே அன்லாக் வந்து பண்ணிடலாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்லாக் பண்ணிவிட்டு ஸ்கின் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்டைய டீட்டெயில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட்ஸ் எடுத்தாலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது அன்லாக் ஆகிடும். 2,500 போனால் அன்லாக் ஆகிடும். 10 பாயிண்ட்ஸ் எடுக்கிறது நம்மகிட்ட ஐடியா இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சாதா பில்டர் பேஸில் ஒரு அட்டாக் போனாலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வந்துடும்னு நினைக்கிறேன். 20 பாயிண்ட்ஸ் வந்து வரும். ஒரு ஸ்டார் எடுத்தாலே போதும், நம்ம இதை வின் பண்ணணுன்ற அவசியம் கூட நமக்கு இல்லை. ஓகே, இந்த சைட்லேருந்து அடிக்கலாம். மினியன்ஸ் எல்லாம் இறக்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பலூன்ஸை டிப்ளை பண்ணால் ஓகே. ஸ்க்ரீனு கிளிக் பண்ணுறது வந்து நான் வந்து வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அதை டிசேபிள் பண்ணணும், மறந்துடுறேன். மேக்ஸிமம் வந்து ஒரு ஸ்டார் எடுத்தாலே போதும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 20 பாயிண்ட்ஸ் வந்து வந்துடும். ஸோ அந்த 20 பாயிண்ட்ஸ் வந்தவுடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு கிராண்ட் வார்டனோட ஸ்டாச்சு வந்து பார்த்திங்கன்னா அன்லாக் பண்ணி எப்படி தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஆமாம், ஒரு ஸ்டார் எடுத்துருங்க. ஓகே, டவுன் ஹால் கிட்டே போயிட்டா போல. ஓகே, ஒரு ஸ்டார் பரவாயில்ல. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாரே வந்துருச்சு. ஓரளவுக்கு பர்சன்டேஜ் வந்துட்டு இருக்கு. க்ரஷர் கிட்டே போனால் கண்டிப்பாக கேலி எடுப்பில். இந்த சைடு ஓரளவு நம்ம ட்ரூப்ஸ் வந்து டேமேஜ் பண்ணிகிட்ருக்கு. ஓகே பரவாயில்ல, 66%, 68%. கமான் ஸ்கெலிட்டன் கைஸ், 70%. பரவாயில்ல, நினச்சதே அட்டாக் நல்லா தான் போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தால் 100 கூட வந்துருக்கலாம் போல். இது 74%. கடைசி பலூனும் வந்து விடிஞ்சிருச்சு. அதாவது ட்ராப் ஷிப்பா, இதில் வந்து ட்ராப் ஷிப்புன்னு சொல்லலாம், பலூன்னு சொல்லக்கூடாது. சரி ஓகே, கடைசி ஸ்கெலிட்டன் இருக்க வரைக்கும் நம்ம பார்க்கலாமா? இன்னும் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒருத்தர் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். இல்லை, அதில் 3 பேர் இருக்காங்க. த லாஸ்ட் ஸ்கெலிட்டன். ஓகே, கேலி டப்பில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 76%, 2 ஸ்டார் வந்து அடிச்சிருக்கோம். ஜெயிச்சிட்டோமா தோத்துறோமான்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். ஓகே பரவாயில்ல, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக வெற்றி பெற்றிருக்கோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு எலிக்சர் எல்லாமே வந்து தந்திருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகிட்டிருப்பார் நம்மளோட கிராண்ட் மாஸ்டர். சரி ஓகே, கிராண்ட் வார்டன் மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகிட்டிருப்பார். ஓகே, நம்ம வந்து கிளைம் பண்ணிடலாம். புக் ஆஃப் ஹீரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்திருக்கு, அதையும் கிளைம் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் வார்டன் மாஸ்டரோட ஸ்கின்னே வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிடலாம். சரி ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வார்டன் மாஸ்டரோட ஸ்கின்னை வந்து அன்லாக் பண்ணிட்டோம். சரி ஓகே, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதானே கிராண்ட் வார்டன். ஓகே, இவர் தான் வந்து கிராண்ட் வார்டன். அப்படியே நடுவில் எடுத்து வந்துருக்கலாம். வாடராஜா 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 கிராண்ட் வார்டன் வந்துருக்காரு. நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கிராண்ட் வார்டன் வந்துருக்கு. என்கிட்ட வேறு எந்த கிராண்ட் வார்டன் ஸ்கின்னும் இல்லை, இது மட்டும்தான் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் வார்டனோட ஸ்கின்னை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டோம். ஓகே, மாஸ்டர் வார்டன் வந்து வந்துட்டார். வந்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் என்னவோ பண்ணுறாரு. குச்சி கிச்செல்லாம் காலில் தூக்கி போடுறது, தலையில் பிடிக்கிறது. ஓகே, கிராண்ட் மாஸ்டரோட சவுண்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே, சவுண்ட் வந்து ஆன் பண்ணிட்டோம். கிளிக் பண்ணால் என்னது, பழைய கிராண்ட் வார்டனுக்கு இதான் சவுண்டு வரும். அதே சவுண்டு தான் விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, மியூசிக் வந்து மியூட் பண்ணல, ஏன்னா மியூசிக் தேவை. நமக்கு வந்து வெறும் சவுண்டு தான் வேணும். எனக்கு தெரிஞ்சு பழைய கிராண்ட் வார்டனுக்கு இதே சவுண்டு தான். கண்ட்ரி ஃபாலோஸ் சவுண்டு மாற்றுவாங்க பார்த்தா, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஊ அப்படின்ற மாதிரி சவுண்டு மட்டும் தான் குத்தி வச்சுக்கிறாங்க. ஓ மை காட் ஷிட், நான் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டுலாம் மாறி நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நடக்கலை. சரி விடுங்க, பரவாயில்ல, அந்த கிராண்டுக்கு இதே சவுண்டு தான் வருது. இப்போ நம்ம வந்துருக்க புது ஸ்கின்னுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து ஒரே மாதிரி தான் வருது. சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா வர வர மாற்றவே மாட்டுறானுங்க. மற்ற இதுக்கெலாம் நிறையத்துக்கு வந்து மாற்றி இதுக்கு இந்த மாதிரி சவுண்டு வருது. பார்த்தீங்களா, பாட்டி வாடந்தாங்க கெத்து. பாருங்கள் வேறு லெவல் சவுண்டு. தலைவனை கிளிக் பண்ணாலே போதும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி சவுண்டு வந்து வேறு லெவலில் இருக்குது.
இந்த மாதிரி இருந்தால் டிஃப்ரெண்ட்டாக வந்து கிளாஷ் ஆஃப் கிளான் சவுண்ட் வந்து வச்சுருந்தா நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கின்னை வாங்கினா நான் பெருசாக எதுவும் இல்லை, ஸ்கின் வந்து சிம்பிளி பெஸ்ட்டாக அப்படி தான் இருக்கும். அட்லீஸ்ட் இந்த சவுண்டுக்காச்சும் நமக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பார்க்கறது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சவுண்டெலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா தரமாட்டானுங்க. இது நம்ம காண்டாயம் ஆகணும் டென்ஷனாகி சொன்னு வச்சு கிரியேட்டர் கூட தரமாட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழை தெரிஞ்சு எப்படி அட்டாக் பண்ணோம்னா கொம்புலேருந்து இது போகும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம வந்து ஒரு சிங்கிள் பிளேயரில் போய் வார்டன் எப்படி அட்டாக் பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சிங்கிள் பிளேயர், ஏன்னா ஃபஸ்ட்டு மேப் கூட போகலாம், ஏதாவது சின்ன மேப்பே போகலாம். ஏன்னா பெரிய மேப் எதனா போனால் வார்டன் ஈஸியாக முடிச்சு விட்ருவாங்க. அதனால தான் ஓகே, கிராண்ட் வார்டன் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் வச்சிடலாம். ஷூட் பண்ணுறாங்க, அந்த மூவில் பூச்சி வச்சு தலை வந்து சொல்கிறான். நார்மல் வாடனாக இருந்தால் நம்ம ஆள் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாருன்னா சவுண்ட் வந்து அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். சவுண்ட் வந்து மியூட் பண்ணிக்கலாம். ஓகே, நார்மல் வாடனாக இருந்தால் நம்ம ஆள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வச்சு அடிப்பார். அதே நேரத்தில் சவுண்டும் பாருங்கள், சவுண்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த இது போகிற மாதிரி ஓகே பரவாயில்லாட்லேயே சவுண்ட் எஃபெக்ட்டு, அதுக்கப்புறம் அந்த கிராஃபிக்ஸ் எஃபெக்டாச்சும் ஓரளவு வேறு மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க, நம்ம நார்மல் வார்டனோட சவுண்ட் எப்படி வரும்னு சொல்லிட்டு நான் மறந்துட்டேன். ஏன்னா ரொம்ப நாளாக நான் வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் வச்சுன்னே விளையாடுனதில்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த சவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஞாபகம் இல்லை. ஓகே, நம்ம இப்போது அந்த சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தோம்னா சிங்கிள் பிளேயரில் போய்ட்டு எதனா மேலே இருக்க சின்ன இது போய்ட்டு கோல்டு ரஷ். ஓகே, இதில் நார்மல் வார்டன் எப்படி இருக்குது சவுண்டு, இது வந்து வெறும் அந்த இதுவும் மட்டும்தான் சொல்லுங்க. இந்த சவுண்டு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. நார்மல் வார்டனோட சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க கிராண்ட் வார்டனோட அதிக சவுண்டு மட்டும் அப்படியே சொல்லலாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ரோட்டு எதுக்கும் நம்ம இன்னொரு வாட்டி வந்து அந்த வார்டனை வந்து வச்சு செக் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்க சொல்ல கொஞ்சம் சவுண்ட் வேரியேஷன் இருக்கா மாதிரின்னு தோணுது. அட்லீஸ்ட் அதுலேயாச்சும் ஏதோ பண்ணியிருக்காங்களே, நார்மலில் பண்ணலையா பண்ணாங்க. ஓகே, கிராண்ட் வார்டன் வச்சிட்டோம். மறுபடியும் சிங்கிள் பிளேயர் மேப் எதுனா போயிட்டு மேலே போவோம், மேலே போவோம், மேலே போவோம், மேலே போவோம், மேலே போவோம், மேலே போவோம், மேலே போ. ஓகே, ஃபஸ்ட்லேயே கூட போவோம். சாரி சாரி, ஓகே. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கா மாதிரி தான் எனக்கு தோணுது. இல்லை ப்ரோ, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னாலும் சரி விடுங்க பரவாயில்ல, அட்லீஸ்ட் அடிக்கிறதாச்சும் அப்படி குச்ச கிச்சா அப்படி இப்படி விட்டு நான் வந்து அடிக்கிறான்ல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை அதை சொல்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மனசை வந்து தேர்த்துக்கலாம். ஏன்னா வேறு வழி இல்லை இதான்டா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லிட்டாங்க. ஓகே, நம்மக்கிட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஹீரோஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக நம்ம ஸ்கின் வாங்கி விட்டுருவோம். சரி, ஓகே, ஒவ்வொரு ஹீரோஸோட ஸ்கின் பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாடியேட்டர் சாம்பியன் வந்து வச்சுருக்கோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி கிங். ஓகே, இது வந்து குயின் நினைக்கிறேன். ஓகே, கிளாடியேட்டர் குயின் ஸ்கின் வந்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வேறு நடுவில் வந்து மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் வேறு லெவல் டியூனிக்கெல்லாம் பாருங்கள். அடு வாடா வாடா, ஓமச்சான் ஓமச்சான் டியூன்லாம் அடு அடு கொளுத்தி வாப்பில். திஸ் இஸ் ஒய் ஐ லைக் பார்ட்டி கிங். பார்ட்டி கிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூனெல்லாம் போட்டு வேறு லெவலுக்கு வந்து பண்ணுறாரு. ஆனால் நான் பார்ட்டி கிங் ரொம்ப நாளாக வச்சிருக்கிறதுனால எனக்கு என்னவோ தெரியல, ஸ்கெலிட்டன் கிங் வந்து ரொம்ப ஃபன்னியாக இருந்தால் அந்த பார்க்கறதுக்கு ஸ்கெலிட்டன் கிங் வந்து பிடிக்கும். அந்த ஸ்கின்னை வந்து வாங்கணும்னு ஆசைக்கூடிய வரையில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின்னை வந்து 1500 ஜிம்மு 300 ஜிம்மு வச்சு நம்ம எங்கே என்ன பண்ணுறது, கண்டிப்பாக கூடிய வரையில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின்னை வாங்கலாம். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கிட்ட வார்டன் மாஸ்டர். எல்லா ஹீரோவும் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக நான் வந்து எல்லா ஹீரோக்கும் ஸ்கின் வந்து வாங்கிட்டேன். சரி, ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்கின்னை பற்றி என்னோடய கமெண்ட்ஸ் வந்து கேட்டிங்கன்னா பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஆனால் சவுண்டு கொஞ்சம் குத்துருந்தா நல்லாயிருக்கும். பார்ட்டி கிங், பார்ட்டி குயின், அதுக்கப்புறம் நம்ம பார்ட்டி வாடுற மாதிரி வேறு லெவலில் இருந்தால் சவுண்டு இருந்தால் இன்னமும் நல்லா இருந்திருக்குன்னு தோணுது. ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, தலைவர் வந்து ஜிம்னாஸ்டிக்லாம் பண்ணுறாப்புல அப்போ எங்களை வாழை மாற்றி விட்டேனே வந்துரு. நானும் இந்த ஷான் வாழை முடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுங்கிறேன். ஓகே, அதே அந்த பாருங்கள், இவரை கிளிக் பண்ணால் இவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக வித்தெல்லாம் காட்டுறாரு. காலில் இந்த குச்சை நிற்க வைக்கிறது, அதுக்கப்புறம் தலைமையில் ஏறி நிற்கிறது அப்படின்ற மாதிரி ஜிம்னாஸ்டிக்ஸ்லாம் காட்டுறாரு. அதனால் அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு வந்து நல்லா தான் இருக்குது. ஓகே, நல்லா தாங்க இருக்குது. ஆடா நல்லா இருக்குன்ற நல்லா இருக்கு, ஆடா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமே சமாதானப்படுத்தி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் டிப்ஸ் அண்ட் கைட்ஸ், அப்புறம் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் லைவ் வார் அட்டாக், கிளாஷ் கிளான்ஸ் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், டேக் கேர், டாடா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.